Hello students, welcome once again to our channel. In the video todarla, Tamil Nadu State Board syllabus, 11th vagupu iyarpiyal, mudal paadam, iyal ulagathin tanmayum alaveetiyalum. Adhil ulla book bag payirchi kanakkugala patti paathukittu varom. Indraiki indha video la nama paaka irupadhu 4th kanakku. Nama ippa idha paakalam. Puviyil irundhu Jupiterin tholaivu 824.7 மில்லியன் கிலோமீட்டர். அதன் அளவிடப்பட்ட கோண விட்டம் 35.72 செகண்ட்ஸ். ஏன் இதை நான் செகண்ட்ஸ்ன்னு சொல்றேன்னா, மேல ரெண்டு டேஷ் போட்டிருக்கு. இப்ப டிகிரின்னு போட்டா அது வந்து எதை குறிக்கும், டிகிரியை குறிக்கும். ஒரு கோடு மட்டும் போட்டிருந்தா அது எதை குறிக்கும், மினிட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு கோடு போட்டனால செகண்ட்ஸ் அல்லது வினாடிகள். எனில் ஜூபிட்டரின் விட்டத்தை கணக்கிடுக. இப்ப நமக்கு கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, புவி அதாவது பூமியிலிருந்து ஜூபிட்டர், மிகப்பெரிய கோளான ஜூபிட்டரின் தொலைவு எவ்வளோன்னு கொடுத்திருக்காங்க. அதே போல அந்த பூமியிலிருந்து பார்க்கும்போது அந்த ஜூபிட்டரினுடைய கோண விட்டம் கொடுத்திருக்காங்க. எதுலன்னா வினாடியில கொடுத்திருக்காங்க. இப்ப ஜூபிட்டரின் விட்டம், ஜூபிட்டரினுடைய விட்டத்தை கேட்கிறாங்க. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப விடை, இப்போ ஒரு சின்ன சிம்பிளிஃபைட் டயக்ராம், ஒரு சின்ன படம் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த வட்டம் தான் எதை குறிக்குதுன்னா ஜூபிட்டரை குறிக்குது. கீழே புவியை ஃபுல்லாக வரையல, அதனுடைய மேற்பரப்பை மட்டும் லைட்டாக வரைஞ்சிருக்கு. இது புவியை குறிக்குது. இப்போ இந்த புவியினுடைய மேற்பகுதியில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து ரெண்டு கோடு, அதாவது இந்த விட்டம், ஜூபிட்டரனுடைய விட்டத்தை ஜாயின் பண்ணுற மாதிரி ரெண்டு கோடுகள் போடுறோம். இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில ஒரு கோணம் டெவலப் ஆகுது, தீட்டா. இதுதான் என்னன்னா கோண விட்டம். இந்த ஸ்மால் டின்றது பூமியிலிருந்து இந்த ஜூபிட்டர் கோளினுடைய தொலைவு தான் ஸ்மால் டி. அதே நேரத்தில் இந்த டி வந்து இந்த ஜூபிட்டர்ன்ற கோளுடைய டயாமீட்டர் விட்டம். இப்போ இந்த விட்டத்தை தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா நல்லா தெரியும், என்னன்னா தீட்டா அதாவது இங்கே வந்து கோண விட்டம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி, அதாவது கோளினுடைய விட்டம் வகுத்தல் அந்த கோளுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள தொலைவு ஸ்மால் டி அப்படின்னு தெரியும். இப்போ இதுல இருந்து டிக்கு ஒரு சமன்பாடு அமைச்சோம்னா தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு தீட்டா, அந்த வகுத்தல் இருக்கிற டி இந்த பக்கம் போனால் பெருக்கலாயிரும். அப்போ தேர்ஃபோர் கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு தீட்டா இன்டு டி அப்படின்னு நமக்கு ஒரு சமன்பாடு கிடைக்குது. இதை வச்சு தான் நம்ம இந்த ஜூபிட்டரினுடைய விட்டத்தை கண்டுபிடிக்க போறோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த ஸ்மால் டி என்னன்னு கொடுத்துருக்கு கணக்குல, 824.7 மில்லியன் கிலோமீட்டர். அப்ப அடுத்த ஸ்டெப்ல 824.7 இன்ட்டு மில்லியன் எப்படி எழுதுறது, 1, 10, 100, 1000, 10,000, 100,000, அதுக்கப்புறம் தான் என்ன வரும் மில்லியன். அப்ப 0,000,0,0,1 இதுதான் ஒரு மில்லியன் போட்டு அதே இது கிலோமீட்டரை எழுதியாச்சு. இப்ப அந்த ஒரு மில்லியன்ல ஒன்றுக்கு அடுத்து எத்தனை ஜீரோ இருந்துச்சு, ஒன்றுக்கு அடுத்து 6 ஜீரோ இருந்துச்சு. அதனால 10^6 சுருக்கமாக எழுதிக்கிறோம் அடுக்கு குறியீட்டில். அப்போ 824.7 × 10^6 கிலோமீட்டர். இப்போ அடுத்து வந்து நோட் குறிப்பு என்னன்னா, ஒரு டிகிரி என்பது எவ்வளவு ரேடியனுக்கு சமம், 1.745 × 10^-2 ரேடியனுக்கு சமம். அதே நேரத்தில் ஒரு மினிட் அல்லது ஒரு நிமிடம் என்பது 2.91 × 10^-4 ரேடியனுக்கு சமம். அதே நேரத்தில் ஒரு செகண்ட் அல்லது ஒரு வினாடி என்பது 4.85 × 10^-6 ரேடியனுக்கு சமம். இப்போ இந்த வினாடிக்குரிய இந்த மதிப்பை வச்சு தான் நம்ம இந்த கணக்கையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். இப்போ நம்ம இந்த பாக்ஸில் என்ன பார்த்தோம், ஒரு வினாடி இஸ் ஈக்குவல் டு 4.85 × 10^-6 ரேடியன் பார்த்தோம். ஆனால் கணக்கில் எத்தனை வினாடி கொடுத்துருக்காங்க, 35.72 வினாடிகள். அப்போ என்ன செய்யணும், 35.72 அதோட இந்த 4.875 × 10^-6 பெருக்கி இந்த ஒன்னால் என்ன செஞ்சிடணும், வகுத்துறணும். இப்போ ஒன்னால் வகுத்தா அதே தான் கிடைக்கும். அப்போ தீட்டா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு அதாவது கோண விட்டத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், வினாடியிலிருந்து ரேடியனுக்கு இப்போ மாற்றியாச்சு.
கோண விட்டம் தீட்டாச்சி கூட 35.72 × 4.8 × 10⁻⁶ அப்படின்னு மாத்தியாச்சு. இப்ப தீட்டாவினுடைய மதிப்பு கிடைச்சிருச்சு. Therefore, அடுத்து கேபிட்டல் டி, அதான் டயாமீட்டர் விட்டம், அதுக்கு ஃபார்முலா என்ன, தீட்டா இன்ட்டு டி. இப்ப தீட்டாவுக்கு நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை அப்படியே எழுதிக்கிறோம். இன்ட்டு அந்த தொலைவை என்ன ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், 824.7 × 10⁶ அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோமா. இப்ப இங்க 10⁻⁶ இருக்கு, இங்க 10⁻⁶ இருக்கு, இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்ப மீத இருக்கிற இந்த எண், அப்புறம் இந்த எண் மற்றும் இந்த எண், இந்த மூன்று எண்களை நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, 14.142872.6 ஒரு நம்பர் கிடைக்கும். இப்ப இதை வந்து நம்ம அறிவியல் குறியீட்டில் எழுதணும். அறிவியல் குறியீடுனா என்ன, ஒரே ஒரு முழு எண் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன வந்துடணும், தசம புள்ளி வந்துடணும். அப்ப அந்த மாதிரி இதை மாற்றும்போது இங்க இருக்கிற புள்ளிய இங்க ஷிஃப்ட் பண்ணணும். எந்த பக்கம் ஷிஃப்ட் பண்றேன், இடது கை பக்கமா, 1, 2, 3, 4, 5 அஞ்சு ஸ்தானங்கள் தள்ளி இங்க ஷிஃப்ட் பண்றேன். அப்ப இந்த எண்ணினுடைய மதிப்பு என்ன செய்யுது, குறையுது. அப்ப இங்க 10⁻⁶ எழுத போற அந்த எண் வந்து பிளஸ்ஸா இருக்கணும், கூடுதலா இருக்கணும். அப்ப அஞ்சு ஸ்தானங்கள் இந்த புள்ளியை நான் வந்து ஷிஃப்ட் பண்ணனால இங்க 10⁻⁵ எழுதிக்கிட்டேன். அப்ப 1.428 × 10⁵ கிலோமீட்டர், இதுதான் இதற்குரிய விடை. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் அடுத்த வினாவுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Like, share and comment and subscribe our channel and click the bell button for more videos. Thank you.